ஜெயலலிதாவின் கொள்கைக்கு முரணாக பாஜக மற்றும் பாமகவுடன் அதிமுக கூட்டமைத்துள்ளதாக டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். அத்துடன் 2000 ரூபாய் சிறப்பு நிதி திட்டத்திற்கு 200 ரூபாய் லஞ்சம் பெறுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்ற பொதுத் தேர்தலையொட்டி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ளார். இதன் ஒரு பகுதியாக கடலூர் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இவர் நெய்வேலி, முத்தாண்டிக்குப்பம், குறிஞ்சிப்பாடி உள்ளிட்ட இடங்களில் திறந்தவெளி வேனில் சென்று தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். பிரச்சாரத்தின் போது பேசிய தினகரன் அதிமுக அரசு மற்றும் மத்திய அரசை கடுமையாக சாடினார். குறிப்பாக தமிழகத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பத்திற்கு 2000 ரூபாய் சிறப்பு நிதி வழங்குவதற்காக லஞ்சம் வாங்குவதாக குற்றம் சாட்டினார். 2000 ரூபாய்க்கு 200 ரூபாய் கமிஷன் வாங்கி கொண்டு கொடுப்பதாகவும் கமிஷன் வசூல் பண்ணப்படுவதாகவும் பல்வேறு தகவல்கள் செய்திகள் நான் அன்றைக்கு சேலம் மாவட்டத்தில் போது இருந்தது. இது போல எங்கும் முறைகேடு, எதிலும் ஊழல் மேலும் ஜெயலலிதா கடுமையாக எதிர்த்த நீட், ஜிஎஸ்டி, மீத்தேன் உள்ளிட்ட திட்டங்களுக்கு தற்போதைய அதிமுக அரசு எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காமல் ஆதரித்ததாக சாடினார். அத்துடன் ஜெயலலிதாவின் கொள்கைக்கு முரணாக பாஜக மற்றும் பாமகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்துள்ளதாகவும் விமர்சித்தார். இந்த அமைச்சர்களுக்கெல்லாம் ஊழல் செய்வதும் லஞ்சம் வாங்குவதுதான் தெரியும். இவர்கள் எல்லாரும் காலி விலைத்தான் தெரியும். நீங்கள் எல்லாம் மானம் கெட்டவர்கள், வெட்கம் கெட்டவர்கள் என்றெல்லாம் பேசினார். அப்படியெல்லாம் பேசிவிட்டு இன்றைக்கு போய் அவர்களுடன் கூட்டணி வைக்கிறாரே, இது யார் மானம் கெட்டவர் என்று தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் தான் சொல்ல வேண்டும். தொடர்ந்து பேசிய தினகரன் என்எல்சி நிறுவனத்தின் பங்குகளை விற்க விடாமல் ஜெயலலிதா தடுத்ததை சுட்டிக்காட்டினார். ஆனால் தற்போது மத்திய அரசின் கைப்பாவையாகவே தமிழக அரசு மாறியுள்ளதாகவும் சாடினார். இதுபோன்ற காரணங்களால் அதிமுக, பாமக, பாஜக கூட்டணியை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்றும் தமிழகத்தில் இந்த கூட்டணி படுதோல்வியை சந்திக்கும் எனவும் தெரிவித்தார்.